ஏடியோஸ் ஒரு குட்டி மோட்டிவேஷனல் ஸ்டோரி. இப்போ வந்து ஒரு ரோட்டில் ஒரு பக்கம் போயிட்டுருக்கான். போயிட்டுருக்கும்போது போகிற வழியில் ஒரு யானையை பார்க்குறான். அந்த யானையோட ட்ரெயினர் வந்து அந்த யானையை ஒரு சின்ன கயிறால் கட்டி வச்சுருக்கான். அந்த யானை நினச்சிட்டு இருக்கா அந்த கயிறை உடச்சி நம்மளால் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அது நினச்சிட்டு இருக்கு. இதை பார்த்து கொஞ்சம் யோசிக்கிறாங்க. யோசிச்சு அந்த ட்ரெயினர் கிட்டே போய் கேட்குறான், எப்படி இது யானை நம்புது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ட்ரெயினர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அது சின்ன வயசில் இருக்கும்போது இந்த பர்டிகுலர் கயிறை வந்து அதுக்கு போதுமானதாக இருந்துச்சு, அப்போ அதால் அதை பிரேக் பண்ண முடியல. ஸோ இப்போ வரைக்கும் அது நம்பிட்டு இருக்கு, என்னால் வந்து அதை உடைக்க முடியாது அப்படின்னு அது நம்பிட்டு இருக்கு. தன்னோட ஸ்ட்ரென்த்தே தெரியாமல் இருக்கு. ஸோ ரீசன் என்ன அப்படின்னா, சின்ன வயசில் ட்ரை பண்ணி அது வந்து ஃபெயிலியர் ஆனால. ஸோ அதே மாதிரி தான் நம்ம லைஃப்பும், ஒரு தடவை நம்ம ஃபெயிலியர் ஆகிட்டோம் அப்படிங்கிறனால இட் டசன்ட் மீன் தட் இப்போ நம்ம ஸ்ட்ராங்காக இல்லைன்னு அர்த்தம் இல்லை. ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நமக்கே வந்து ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நம்ம எஃபர்ட்ஸ் வந்து போன டைமை விட எக்ஸ்ட்ரா டைம் இந்த டைம் நீங்கள் எஃபர்ட்ஸ் போட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் உங்களோட ஃபெயிலியரை பிரேக் பண்ணி வெளியில் வந்துடலாம். ஸோ அதனால் வந்து டோன்ட் திங்க் அபவுட் யுவர் ரிசல்ட்ஸ். ரிசல்ட்ஸ் வந்து இந்த டைம் பாஸ் பர்சன்டேஜும் கம்மி தான், தட் இஸ் பர்ஃபெக்ட்லி ஃபைன். இட் டசன்ட் மீன் தட் யூ ஆர் நாட் கேபபிள் ஆஃப் டூயிங் ஆர் கிளியரிங் யுவர் ரிசல்ட்ஸ். வித் ஃபுல் கான்ஃபிடென்ஸ் அண்ட் வித் பெட்டர் ஹார்ட் ஒர்க் அண்ட் ஸ்மார்ட் ஒர்க் வீல் கிராக் நெக்ஸ்ட் டைம் எக்ஸாம்ஸ். ஓகே, தேங்க்யூ டியர்ஸ்.